ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஆராய்ச்சி செய்யாமல் ஞானிகள் திருவடியை பற்றுங்கள். ஒரே ஒரு முறை ஞான பண்டிதா சண்முகநாதா முருகா வலுவ பெருமானே திருமலை தேவா காலாங்கிநாதா போகதேவா ரத்தீசா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசகா தாய்மான சாமிகளே பட்டத்தாரையா பத்ரகிரிநாதரே திருஞான சம்பந்தரையா திருநவுக்கரசரையா பதஞ்சலி முனிவா அருணகிநாதா என்று சொன்னால் போதும். அவன் ஜென்மத்தை கடைத்தேற்றுவான். வேறு உபதேசம் தேவையில்லை. இதுக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி அவசியம் இல்லை. ஆராய்ச்சி நூல் அவசியம் இல்லை. நூல் எழுத வேண்டிய அவசியம் நூல் ஆராய்ச்சி எந்த அந்நிய ஆராய்ச்சி செய்து என்ன செய்ய முடியும்? திருவள்ளுவர் துணை இல்லாமல் உன்னை ஆராய்ச்சி எடுபடாது. திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஆராய்ச்சி எடுபடாது. புரிந்து கொள்ள வேண்டும். சுத்த சிவனுரை தானதில் தோயாமல் வள்ளுவர் திருமந்தர் சொல்வான். சுத்த சிவனுரை தானதில் தோய்தல் தோய்தல் சார்தல் புரிந்துதல் இணைத்தல் களத்தல்னா சுத்த சிவனரை தானதில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்திவித்தா மூலம் ரிசிவ அவரவர்கள் கடவுள் இன்பத்தை பற்றி எழுதியிருப்பார்கள். திருவாசகம் திரு பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அருள்பா தாய்மான சாமிகள் திருமந்தர் இருப்பார். படிக்கலாம் ஐயா, அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன். திருமந்தரத்தை ஆராய்ச்சி போயிடலாம். திருவாசகத்தை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போகிறேன்னா சுத்த சிவனுரை சுத்த கடவுள் இப்போ மாணிக்கவாசகர் எழுதிய நூல் சுத்தமான சிவனுரை கடவுள் இன்பத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். சுத்த சிவனுரை தானில் தோயாமல் தோய்தல் களத்தல் இணைதல் சார்தல் பொருந்துதல் தோயாமல் முத்தொரு பத பொருள் முத்தி வித்தா மூலம் உலக மக்களை பிழைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், பிழைத்துக் கொள்ளுங்கள். முத்தொரு பத பொருள் முத்தி வித்தா மூலம் முத்தன் என்று சொல்லப்பட்டவன் யாருன்னா இனி பிறக்க மாட்டான். கருணையை வடிவானவன் விகாரமற்றவன் அவன் தான் முத்தன். முற்றிவிட்டான், இனி பிஞ்சி இல்லை, நன்றாக முத்திவிட்டது, வெம்பாது, இனி பழுக்கக்கூடியது. முத்தன் என்பது பழுத்தி விட்டவன். முத்தன் என்பது முற்று பெற்றவன். அவனுடைய திருவடியே முத்தர் பதப்பொருள் முத்திவித்தா மூலம் அவன் திருவடியே உனக்கு முத்திவித்தா மூலம் அத்தகையான் மா அரண்டை அடைந்திட்டால் அவன்தான் மா அரண் சிறந்த மிகப்பெரிய ஈசன். அவன் மா அரணைந்திட்டால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வரே சுத்த சிவமாவான் சுத்த செய்வனாவான் சுத்த செய்வன் கேட்டான். பசியே இல்லாதவன் செய்வம் சொல்லலை. சுத்த சிவம் அவரே சுத்த செய்வரே சுத்த செய்வன் பசி இல்லாமல் பசி இல்லை அங்கே புலால் உனக்கு வேலை இல்லை பசி இல்லை காமம் இல்லை பசி இல்லை இப்போ எதுவுமே தேவையில்லை. சுத்த சிவனரை அவர் சொன்னார். சுத்த சிவம் அவரை சுத்த செய்வர் அவன் தான் சுத்த செய்வன். ஆகவே மனித வர்க்கம் முன்னேற வேணுமென்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு நிமிஷமாவது ஞானிகளை அழைத்து தம்ம குறையை சொல்லி ஆசானை வணங்கி கேட்டால் ஜென்மத்தை கடைத்திட்டலாம்.